வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 151. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அகிலாண்டி ஸ்ரீலம் இன் ஹால். ஆதி பார்வதி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேர் ரிலீஸ் ஆகிட்டு திரும்புகிறாங்க. அங்கே மொத்த ஃபேமிலி ஆதி பார்வதி முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆதி பார்வதி புரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஷாம், ஏண்டா அது எப்படிடா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறீங்க? புருஷன் மூண்டாட்டி ரெண்டு பேரும் ஆதி பார்வதி குழப்பம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஆதி, டே மச்சான், என்னடா சொல்கிற, எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், ஏன் எல்லோரும் எங்களை முறைக்கிறீங்க? ஷாம், கேப்படா கேப்ப, எங்களை கூட விடு. ஆனால் ஆன்டிங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அது கூட தெரியாமல் உங்கள் காதல் படத்தை இங்கே ஓட்டிகிட்ருக்கீங்க. ஆதி பார்வதிக்கு அப்போ தான் அவங்க கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. ரெண்டு பேருக்கு வெக்கமாக இருக்குது. பார்வதி வெக்கத்தோடு ஆதி பின்னாடி மறைஞ்சிக்கிறான். ஐஸ்வர்யா, அது மட்டுமா ஷாம், ரெண்டு பேர் ப்ரப்போஸ் வேறு பண்ணிக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா போய் ஆதி பின்னாடி நிற்கிற பார்வதி கையை பிடிச்சி முன்னாடி இழுக்கிறான். அருண், ஆமாம் ப்ரோ, உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி ஹனிமூன் போயிட்டு வந்து இப்போ குழந்தையே பிறக்க போகுது. இப்போ தான் ரெண்டு பேர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறீங்களா? பார்வதி ஃபேஸ் வெக்கத்தில் செவக்குது. சிந்து, ஆதி என்ன சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் ஐ லவ் யூ கூட சொன்னது இல்லையா? ஆதி, இல்லை சிந்து, சொன்னதில்லைன்னு சொல்கிறத விட சில நேரம் அமையல. ஷாம், அப்போ இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சோ? ஆதி கடுப்பா, டே என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? ஷாம், எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆதி, வாய் மூடி நில்லு. அகிலாம வந்து ஆதி பார்வதி ரெண்டு பேருக்கு அதையும் பிடிச்சிட்டுருக்குறாங்க. ஆதி பார்வதி கோரஸாக, ஆமாம் வலிக்குது, விடுங்கம்மா. அகிலா, இவ்வளோ நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்துட்டு இப்போ சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுட்ருக்கீங்களா? ஆதி, மா அப்படிலாம் இல்லைம்மா. பார்வதி பாவமாக அகிலாமாவை பார்க்குறான். அகிலாம சிரிச்சுட்டு அவங்க காதலிருந்து கை எடுக்கிறாங்க. அகிலா, இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குப்பா. இவ்வளோ நாள் ரெண்டு பேர் பட்ட கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் சந்தோஷமாக பார்க்கும்போது எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இனிமேல் நீங்கள் ரெண்டு பேர் எந்த சூழ்நிலையும் இப்படி நடந்துக்காதீங்க. ஆதி, பார்வதி உன்னோட பொறுப்பு, அவளை நீ தான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவள் இப்போ தனியால் இல்லை, உன் வயிற வயிற்றில் சுமந்துட்டுருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ, புரிஞ்சுதா? ஆதி பார்வதி ஷோல்டரில் கை போட்டு அவரோட அணைச்சிக்கிட்டு, இனிமேல் எந்த சுச்சுவேஷன்லையும் பார்வதி வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டோமா? அகில் அம்மா ஸ்மைலோட ஆதி பார்வதி சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அருண், அம்மா நானுன்னு சொல்ல. அகில் அம்மா, அருணேஷா, ஷாம் சிந்து நாலு பேரையும் கூப்பிட்டு அவங்களையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. புருஷ் சந்தோஷமாக அவங்கள பார்க்குறாரு. வனஜா மித்ரா கடுப்பாக பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் ரிலீஸ் ஆகுறாங்க. அகிலா, உங்கள் எல்லோரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக இருக்கணும். புருஷ், அதெல்லாம் நம்ம பசங்க ஒத்துமையாக இருப்பாங்க. அகிலாம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. வனஜா மித்ரா கடுப்பாக எல்லோரையும் பார்க்குறாங்க. அகிலா, சரி வாங்க எல்லோரும் உட்காருங்க. எல்லோரும் உட்காருறாங்க. ஐஸ்வர்யா பார்வதி பிடிச்சி அவள் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். பார்வதி பாவமாக ஐஸ்வர்யாவை பார்க்குறான். ஐஸ்வர்யா லோ வாய்ஸ் டு பார்வதி, இத்தனை நாள் எங்கள் கூட தான் உட்காந்துருந்து இப்போ இங்கேயே உட்காரு. பார்வதி பாவமாக சரின் தலையாடுறான். அகிலா, என்ன பார்வதி, அதோ உன் மாமா கூட பேசியாச்சே, உன் ஆசைப்படி நாளைக்கு ஆதி கூட போய் ஃபஸ்ட் செக்அப் பண்ணிட்டு வாங்க. நான் ஸ்வேதா கிட்ட சொல்லிடுறேன். பார்வதி வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சுக்கிறான். ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா, ஓ இதுக்கு தான் மேடம் ஆன்டி கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போலியா? பார்வதி கீழே குனிஞ்சு சிரிக்கிறான். ஐஸ்வர்யா சேர்ந்து பார்வதி கண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. பார்வதி அவங்ககிட்டருந்து எழுந்து போய் அகிலம்மா பக்கத்தில் உட்காந்து அவங்க ஷோல்டரில் சாஞ்சுக்கிறான். பார்வதி, அம்மா பாருங்கள் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அகிலா, ஏ ரெண்டு பேர் சும்மா இருங்க, அப்புறம் என் பொண்ணு கோவம் வந்துடும். பார்வதி அம்மான்னு சின்னுங்கிறான். அகிலம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. பட்டம்மா டின்னர் ரெடின்னு சொல்கிறாங்க. அகிலா, சரி வாங்க சாப்பிட போகலாம், எல்லோரும் எழுந்து சாப்பிட போகிறாங்க. பட்டமாக சர்வ் பண்ண எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆதி கையில் உள்ள காயில் ஆகிட்டு ஆடிடுச்சு, சோவரி சாப்பிட்றாரு. பார்வதிக்கு சாப்பாடு பிடிக்கல, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தட்டையே பார்த்துட்ருக்கா அகிலாமா அதை பார்த்து. என்னாச்சும்மா பார்வதி, ஏன் சாப்பிட உட்காந்துருக்க? ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி பாவமா, எனக்கு சாப்பாடு பிடிக்கலம்மா, ஒரு மாதிரி இருக்குது. அகிலா, இந்த மாதிரி டைமில் அப்படி தாம்மா இருக்கும், நீ கொஞ்சமாக சாப்பிடு, அப்புறம் பால் குடிச்சிக்கோ. பார்வதி சரின்னு தலையாட்டிட்டு சாப்பிட்றான்.
ஆதி பாரதி பார்த்து சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அகிலம்மா பட்டம்மா பார்வதிக்கு பால் எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. பட்டம்மா பால் கொண்டு வந்து கொடுக்க பார்வதி குடிக்கிறான். எல்லோரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் சம் டைம் அகிலா, அம்மாடி பார்வதி டைம் ஆகிடுச்சு பாரு, வா போய் தூங்கலாம். பார்வதி ஷாக்கா அகிலம்மாவை பார்க்குறான். ஆதி ஷாக்கா அகிலம்மாவை பார்க்குறாரு. அகிலம்மா உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு, என்ன பார்வதி பார்க்குற, வா போகலாம். பார்வதி தடுமாறிட்டு, அம்மா அது வந்து நான், ஆ எனக்கு தூக்கம் வரலம்மா, நீங்கள் போய் தூங்குங்க, நான் அப்புறம் தூங்குறேன். அகிலம்மா சத்தமாக சிரிக்கிறாங்க. எல்லோரும் அகிலம்மாவை பார்க்குறாங்க. அகிலா சிரிச்சிட்டு, அது சரி, நீ தான் உன் மாமா கூட சம்மதம் ஆகிட்டியே, இனி எங்கே என் கூட தூங்க போகிற, சரி போ, போய் உன் மாமா கூடவே தூங்கு. பார்வதி கீழே குனிஞ்சு சிரிக்கிறான். ஆதி பார்வதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா, சரி டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் தூங்குங்க, நீ போய் உன் மாமா கூடவே தூங்குமான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு மேலே போகிறாங்க. புருஷன் அவங்க கூட போயிடுறாரு. அருணேஸ்வர் ஷாம் சிந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. வனச்சான் மித்ரா கடுப்பு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்வதி கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்கான். ஆதி பார்வதி பார்த்து சிரிச்சிட்டு அவகிட்ட போய் அவளை அப்படியே ரெண்டு கையால் தூக்குறாரு. பார்வதி சிரிச்சிட்டு ஆதி நெக்க சுற்றி ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஆதி பார்வதி நெத்தியோடு அவர் நெத்தியை முட்டுறாரு. பார்வதி சிரிக்கிறான். ஆதி சிரிச்சிட்டு பார்வதி தூக்கிட்டு ஸ்டெப் சரி போகிறாரு. ரூம் கிட்டே வர்றாரு. பார்வதி ஆதி கையிலேருந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆதி பார்வதி உள்ளே தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்வதி பக்கத்தில் உட்காடுறாரு. பார்வதி கீழே குனிஞ்சு உட்காந்துருக்கான். ஆதி பார்வதி கையை பிடிக்கிறாரு. பார்வதி நிமிந்து ஆதியை பார்க்குறான். ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பார்வதி ஷாக்கா, மாமா என்ன செய்ய அலறிங்க. ஆதி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல பொண்டாட்டி. பார்வதி, அப்படிலாம் இல்லை மாமா, நீங்கள் அழாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆதி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது பொண்டாட்டி. நீ நம்ம குழந்தையை பற்றி என்கிட்ட சொல்ல எவ்வளோ ஆசைப்பட்டிருப்ப, ஆனால் நான் அதெல்லாம் கெடுத்துட்டேன்ல. பார்வதி, இல்லை மாமா, அப்படிலாம் இல்லை, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கணும், ஆனால் ஏதோ கோவத்தில் சொல்ல வேண்டாம் நினச்சி தப்பு பண்ணிட்டேன். ஆதி, நீ சொன்ன இல்லை பொண்டாட்டி, உன்னோட சேர்ந்து நம்ம குழந்தை என் அன்புக்கு அரவணைப்பு எங்குச்சுன்னு அந்த நிமிஷம் நான் செத்துட்டேன்டி. பார்வதி ஆதி வயல கையை வைக்கிறான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அதே இப்பெல்லாம் சரியாயிடுச்சே, இனி பழசு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இனிமேல் என்னையும் நம்ம குழந்தையும் நீங்கள் உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பீங்க மாமா. ஆதி, கண்டிப்பாக நம்பிக்கை நான் காப்பாற்றுவோம்மா. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி, பொண்டாட்டி இப்போ சொல்கிறியா? பார்வதி, என்னது மாமா? ஆதி, நீ எங்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டே இல்லை, அதை சொல். பார்வதி, நான் என்ன மாமா ஆசைப்பட்டேன்? ஆதி, அட மக்கு பொண்டாட்டி, நம்ம குழந்தை வந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டே இல்லை, அதை சொல்லுமா. பார்வதி வெக்கப்படுறா. ஆதி, என்ன பொண்டாட்டி வெக்கப்படுற, சொல். பார்வதி, போங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்கு, நம்ம கையை வச்சு முகத்தை முடிக்கிறான். ஆதி சிரிச்சிட்டு பார்வதி கையை கீழே இருக்கிறாரு. ஆதி, ப்ளீஸ் செல்லும், உன் வயல் அந்த வார்த்தையை கேட்க தான் காத்துட்ருக்கேன், சொல்லுமா. பார்வதி பெட்லேருந்து எழுந்து போய் மிரர் முன்னாடி நிற்கிறான். ஆதி எழுந்து போய் பார்வதி பின்னாடி நின்று அவளை அவரை பார்த்த மாதிரி திருப்புறாரு. பார்வதி ஃபேஸ் சேர்ந்து போயிருக்கு, அவள் கீழே குனிஞ்சு நிற்கிறான். ஆதி பார்வதி சின்ன பிடிச்சு தூக்கி சொல்லு செல்லன் கண்ணால் கெஞ்சுறாரு. பார்வதி நின்று தலையாட்டுறான். ஆதி ஆசையாக பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி முகம் முழுக்க வெக்கத்தோட ஆதி கையை பிடிச்சு அவ வயிற்று மேலே வைக்கிறான். ஆதிக்கு ஒரு புது விதமான ஃபீல், அவர் கண் அவரே அறியாமல் கலங்குது. பார்வதி வயிற்றில் இருக்க அவர் கை நடுங்குது. பார்வதி சிரிச்சிட்டு ஆதி கையை டைட்டாக பிடிக்கிறான். பார்வதி முகத்தில் வெக்கத்தோடு நிமிந்து ஆதியை பார்க்குறான். ஆதி ஒரு வித ஏக்கத்தோடு பார்வதி கண்ணை பார்க்குறாரு. பார்வதி, மாமா நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நாள் வந்துடுச்சு மாமா, நீங்கள் அப்பாக போகிறீங்க மாமா, நம்ம உறவுக்கான அர்த்தம் கிடச்சிடுச்சு மாமா. பார்வதி கண்டினியூஸ், இன்னும் 10 மாதத்தில் உங்கள் கையில் நம்ம குழந்த இருக்கும், நம்ம உறவு கடையாளமாக நம்ம ரெண்டு பேர் உயிரில் செரிப்பாதியா, நம்ம குழந்தை இந்த பூமிக்கு வரப்போகுது மாமா, அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, உங்கள் உயிரை என்னோடய வயிற்றில் சுமக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் மாமா சொல்லிவிட்டு பார்வதி வெக்கத்தோடு ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி கண் முழுக்க கண்ணீரோட பார்வதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆதி பார்வதி ரிலீஸ் பண்ணி பார்வதி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆதியோட லவ்வை ஃபீல் பண்ணுறான். ஆதி பார்வதி கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி, என் உயிர் உன்னோட வயிற்றில் வளர்கிறதுக்கு நான் தான் பொண்டாட்டி புண்ணியம் பண்ணியிருக்கணும். பார்வதி ஸ்மைலோடு, இல்லை மாமா நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆதி, இல்லை நான் தான். பார்வதி, இல்லை மாமா நான் தான். ஆதி பார்வதி கண்ணத்தை பிடிச்சிக்கில்லி, நம்ம ரெண்டு பேருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும் போதுமா.
பார்வதி சிரிக்கிறான். ஆதி பார்வதி ஃபோர்ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஆதி கீழே நீ டவுன் பண்ணி பார்வதி சரி விளக்குறாரு. பார்வதி சிரிச்சுட்டு ஆதியை பார்க்குறான். ஆதி பார்வதி ஸ்டமக்க அவர் கையால் தடவி பார்க்குறாரு. பார்வதி ஆதி தலைமுடியை தடவி கொடுக்குறான். ஆதி செல்லம் என்ன பண்ணுறீங்க குட்டி, நான் தான் உனட அப்பா பேசுகிறேன், உனக்கு கேட்குதா? பார்வதி சிரிக்கிறான். ஆதி நிமிந்து பார்வதி பார்க்குறாரு. பார்வதி சிரிச்சிட்டு என்ன மாமா நீங்கள் இப்போவே இப்படி குழந்தை கேட்கும், அதுக்குலாம் என்ன நாள் இருக்குமாம்மா? ஆதி சிரிச்சிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என் குழந்தைக்கு நான் பேசுகிறது கேட்கும். பார்வதி சிரிக்கிறான். ஆதி பார்வதி ஸ்டமக்கில் ஒரு ஃபேஸை வச்சு ஃபீல் பண்ணுறாரு. பார்வதி கூசுது மாமான்னு சினுங்கிறான். ஆதி ஸ்மைலோட பார்வதி ஸ்டமக்கில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி பார்வதி நேவில் சுற்றி கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி ஹேரன்னு டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி அப்படி பார்வதி ஹிப்பை சுற்றி ஹாக் பண்ணி அவர் ஸ்டமக்கில் ஃபேஸை வச்சுக்கிறாரு. பார்வதி ஆதி ஃபேஸை பிடிச்சி நிமித்துறான். ஆதி எழுந்து பார்வதி கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் போட்டாடி, என்னோடய வாழ்க்கையிலே இவ்வளோ சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதில்லை. நம்ம ரெண்டு பேரோட உலகத்தில் இப்போ புதுசாக நம்ம குழந்தை வரப்போகுது. இனிமேல் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்து வேண்டிய குட்டிமா, இனி நம்ம வாழ்க்கையில் நீ என்ன நம்ம குழந்தைன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்வதி ஸ்மைலோட ஆதி கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ மாமான்னு சொல்கிறான். ஆதி சிரிச்சுட்டு ஐ லவ் யூ டி என் செல்ல பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. ஆதி பார்வதி ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்துட்டே அவங்கள மருந்து நெருங்கி வராங்க. ஆதியோட மூச்சு காத்து பார்வதி ஃபேஸில் பட பார்வதி மெதுவாக கண்ணை மூடுறான். ஆதி அதை பார்த்து சிரிச்சுட்டு பார்வதி கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி கிட்டே போகிறாரு. ஆதி பார்வதி நெருங்கி போய் கண்ணை மூடி பார்வதி டீப்பாக லிப் லாக் பண்ணுறாரு. பார்வதி ஆதி சட்டையை படித்து கசக்கிறான். ஆதி பார்வதினா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி பார்வதி ரெண்டு பேருக்கு மூச்சு முட்டுது. ஆதி மெதுவாக பார்வதி ரிலீஸ் பண்ணுறாரு. பார்வதி வெக்கப்பட்டு ஆதி நெஞ்சில் அவன் முகத்தை போச்சுக்கிறான். பார்வதி சைட் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி ஸ்மைலோட பார்வதி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பார்வதி ஆதியவே பார்க்குறா. ஆதி போய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் லேம்ப் போட்டுட்டு வந்து பார்வதி பக்கத்தில் படுத்து அவர் ஸ்டமக்கில் அவர் ஃபேஸை வச்சுக்கிறாரு. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி தலையை தடவி கொடுக்குறான். ஆதி பொண்டாட்டி நம்ம குழந்தை நம்ம கைக்கு வர 10 மாதம் ஆகும். பார்வதி சிரிச்சுட்டு ஆமாம்மாம்மா அது வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆதி இன்னும் சொல்லிவிட்டு பார்வதி ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிக்கிறான். ஆதி நிமிந்து பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி சிரிச்சுட்டு இருந்தால் ஏதோ ஞாபகம் வர ஆதியை பார்த்து கோபமாக முகத்தை திருப்பிக்கிறான். ஆதி புரியாமல் பார்வதியை பார்க்குறாரு. ஆதி என்னாச்சு பொண்டாட்டி? பார்வதி போங்கம்மா நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன். ஆதி என்ன கோவம் செல்லும்? ஆதி போய் பெட்டில் பார்வதி பக்கத்தில் படுத்துக்கிறாரு. பார்வதி வந்து ஆதி செக்ஸில் படுத்துக்கிறான். ஆதி சிரிச்சுட்டே கோவமாக இருக்குன்னு சொன்னேன். பார்வதி ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். ஆதி ஓ கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு என் மேலே வந்து படுக்கிறேன். பார்வதி ஏன் நான் உங்கள் மேலே படுக்கக்கூடாதா? ஆதி படுக்கலாம், உனக்கு மட்டும்தான் செல்ல அந்த உரிமை இருக்குது. பார்வதி இன்னும் அவள் ஃபேஸை திருப்பிக்கிட்டு ஆதிக்கிட்டேருந்து விலகி படுக்கிறான். ஆதி புரியாமல் பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி கோவமாக ஆதி பார்க்குறான். சீன் ட்ரீஸ்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.